Hello friends, welcome to Jeba webcam channel. I am Dr. Jebaraj. நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லோரும் வந்து TNEA 2020 அட்மிஷன் ப்ராசஸில் வந்து பிஸியாக வந்து இருக்கிறீங்க. இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எல்லோரும் வந்து எந்தெந்த காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நான் ஏற்கனவே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, NIRF ரேங்கிங், NBA அண்ட் NAAC இந்த அக்ரிடேட்டட் காலேஜஸ்லாம் வந்து எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணுறது. ஏன்னா வந்து இந்த காலேஜஸ்லாம் வந்து நல்ல காலேஜஸ், டாப் காலேஜஸ். ஸோ இந்த காலேஜஸ் வந்து ஒரு பர்டிகுலர் காலேஜ் வந்து NAAC வாங்கியிருக்கிறாங்களா, இல்லை NBA வாங்கியிருக்கிறாங்களா, இல்லை NIRF ரேங்கிங்கில் வந்து இருக்குதா காலேஜ், அதை வந்து எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து NBA அண்ட் NAAC இந்த அக்ரிடேட்டட் காலேஜஸ் வந்து எப்படி செக் பண்ணுறதுங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கூகுள் சர்ச்சில் வந்து NBA அக்ரிடேட்டட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வந்து சர்ச்க்கு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வர்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வர்ற லிங்க்கை, அதாவது டார்கெட் ஸ்டடின்னு சொல்லி ஒரு லிங்க் வரும், அந்த சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டார்கெட் ஸ்டடிங்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, NBA அக்ரிடேட்டட் காலேஜஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி அதில் டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சைட்டில். அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா வரிசையாக அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஒவ்வொரு காலேஜும் என்னென்ன அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க, NBA வாங்கியிருக்கிறாங்களா, இல்லை NAAC அக்ரிடேட்டட் காலேஜஸா, அதை வந்து கிளியராக கொடுத்துருக்குறாங்க. காலேஜ் வைஸ் கொடுத்துருக்குறாங்க அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆலி முகமது சாலே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க, பட் NAAC வந்து வாங்கலை. அதே மாதிரி அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாருங்கள், அட்டானமஸ் காலேஜ், இவங்க வந்து NAAC-உம் வாங்கியிருக்கிறாங்க, NBA-வும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல காலேஜ். இதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து ஏல ஸ்டார்ட் ஆகிற காலேஜ் இருக்குது, அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் கீழே வாங்க, செகண்ட் பேஜ் வைஸாக கொடுத்துருக்குறாங்க. பேஜ் நம்பர் 2 கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி காலேஜில் லிஸ்ட்டு வந்து கீழே வருது. தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிளிக்கிங் பேஜ் நம்பர் 5, பின்னாடி உள்ள காலேஜஸ் வருது பாருங்கள். KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இவங்க வந்து NAAC-உம் வாங்கியிருக்கிறாங்க, NBA-உம் வாங்கியிருக்கிறாங்க. தென் அகெயின் குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இவங்களும் வந்து NAAC வாங்கியிருக்கிறாங்க, NBA வாங்கியிருக்கிறாங்க. எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், NBA மட்டும் வாங்கியிருக்கிறாங்க, NAAC வந்து வாங்கலை. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலேஜும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எல்லா காலேஜுக்கும் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 113 காலேஜஸ் வந்து NBA அக்ரிடேஷன் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த 113 காலேஜஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் வெயிட்டேஜ் கொடுங்க உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரையாரிட்டியில். ஸோ இப்போ இந்த NBA கூட சேர்த்து NAAC வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கன்சர்ன் காலேஜை வந்து நீங்கள் வந்து ப்ரையாரிட்டியில் வந்து ஃபஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த டார்கெட் ஸ்டடி வெப்சைட்டில் வந்து ஒரு சின்ன ட்ராபக் என்னென்னா, இதில் வந்து NIRF ரேங்கிங் ரேங்க்ட் காலேஜஸ் லிஸ்ட் வந்து கொடுக்கல, ஒன்லி NAAC அண்ட் NBA AICTE அப்ரூவ்டா அந்த மாதிரி லிஸ்ட்டு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ NIRF ரேங்கிங் காலேஜஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா வந்து அந்த NIRF ரேங்கிங் அந்த கன்சர்ன் வெப்சைட்டில் போயிட்டு தான் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் வந்து அந்த வந்து கொடுத்துருப்பாங்க NIRF, இதில் வந்து அந்த போர்ட்டலில் போயிட்டு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து NBA ஆர் NAAC இந்த அக்ரிடேட்டட் காலேஜஸை வந்து இந்த இப்போ நான் கொடுத்துருக்கிற டார்கெட் ஸ்டடி வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங் பர்பஸுக்காக. எதுக்காக இந்த NBA காலேஜ் NBA அக்ரிடேட்டட் காலேஜஸாக இருக்கணும், அதர்வைஸ் NAAC அக்ரிடேட்டட் காலேஜஸை வந்து சூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி காலேஜஸில் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவங்க அங்கே வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வருவாங்க, அதே மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து அவங்க டைஅப் வச்சுருப்பாங்க, நிறைய MOUs வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி காலேஜஸில். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா வச்சுருப்பாங்க, அதே மாதிரி வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து போயிட்டுருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத்தை வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த மாதிரி அக்ரிடேட்டட் காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து தரும். அதனால தான் வந்து
நான் என்ன சொல்கிறேன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எப்போவுமே வந்து அக்ரிடேட்டட் காலேஜஸாக வந்து பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இமிடியேட்டாக வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட், குட் லக்.